குடிகார கணவன். ஒரு ஊர்ல திருமண வயதுள்ள ஒரு கிளி இருந்தது. அந்த கிளி கூண்டுக்குள்ள இருந்தபோது ஐயர் குருவி தன் வீட்டுக்கு வந்தது. ஐயர் குருவி: என்ன கிளி, எவ்வளவு நாள் தனியா இருப்ப? உனக்காக பக்கத்துல இருக்கிற காட்டுல இருந்து ஒரு சம்மந்த பொண்ணு வந்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இல்ல, நிறைய பேர் என் பின்னாடி சுத்துறாங்க, ஆனா நல்ல பையன் கிடைக்கலன்னு பண்ணிக்கல. நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? அந்த ஆம்பளை கிளி நல்ல மனசுள்ள கிளி, ஆனா பாவம், காசு மட்டும் இல்ல. காசுல என்ன இருக்கு, எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், நல்ல மனசு முக்கியம். அவன் நல்லவனா இருந்தா கல்யாணம் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு பெண் கிளி சொன்ன உடனே ஐயர் குருவி, ஆம்பளை கிளியோட சொல்றது கல்யாணம் எல்லாமே இப்படியே நடந்துடும். அதோட பெண் கிளி, ஆம்பளை கிளி, மனைவி கிளி, கணவன் கிளி ஆயிடுவாங்க. மனைவி கிளி பக்கத்து காட்டுக்குள்ள இருக்கிற கணவன் கிளி வீட்டிற்கு போகும். அவங்க முதலிரவு சந்தோஷமா இருப்பாங்க. விடிஞ்ச பிறகு தூக்கத்திலிருந்து எழுந்த மனைவி கிளி பக்கத்துல பாக்கும், அங்க கணவன் கிளி இருக்காது. என்ன என்னாச்சு, இவர் எங்க போயிட்டாரு? அநேகமா எனக்கு சாப்பாடு கொண்டு வர போயிருப்பாரு அப்படின்னு நினைச்சு பாவம் மனைவி கிளி பசியோடு காத்துன்னு இருக்கும். ஆனா கணவன் கிளி வரவே இல்லை. கடைசியா இரவு கணவன் கிளி ஒரு ஃபுல் பாட்டில் சாரையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும். என்னங்க எங்க போயிட்டீங்க, காலில் இருந்து நான் பாசியோடு காத்துனே இருக்கேன். இப்ப என்ன நீ சாப்பாடு கொண்டு வரலையா? ஆம்பளைங்க சாப்பாடு கொண்டு வர்றது எங்க வம்சத்திலே இல்ல, நீயே போய் கொண்டு வரணும். சா, மஞ்சிங்காவது ஒண்ணுமே இல்லையா? சாராயம் குடிக்காதீங்க, உடம்பு கெட்டு போயிடும். பேச்சு நேரத்துலனா உன் தாடிய உடஞ்சிடும். மறுநாள் காலையில மனைவி கிளி வேதனையோடு ஐயர் குருவிக்கிட்டு போவோம். என்ன குருவி, உனக்கு இது நியாயமா இருக்கா? மோசம் பண்ணி குடிகார கிளிக்கு என்ன மாட்டி விட்டுட்ட. என்ன மன்னிச்சுடு கிளி, அந்த ஆம்பளை கிளி ரொம்ப குடிகாரன்னு யாரும் அதுக்கு பொண்ணே தரல. அதுக்கு அவன் காசு கொடுத்து சம்மந்தம் கொண்டு வர சொன்னான், என் பையனுக்கு நல்லா இல்லைன்னு அந்த தவறு செய்துட்டேன் அப்படின்னு குருவி சொன்னதுக்கு தயவுள்ள அந்த மனைவி கிளி ஒன்றும் சொல்ல முடியாம அங்கிருந்து கிளம்பி போயிடும். போற வழியில சாப்பாடு கொண்டு போகும். அந்த நாளும் கூட கணவன் கிளி சாராயம் குடிச்சிட்டு மனைவி கிளி கொண்டு வந்த சாப்பாடு மொத்தமா அதே சாப்பிடும். அந்த மாதிரி சில மாதங்கள் கடந்து போயிடும். இதுக்குள்ள மனைவி கிளி இரண்டு முட்டைகளை வைக்கும். என்னங்க எத்தனை நாள் இப்படியே குடிச்சிட்டே இருப்பீங்க? இன்னைக்கோ நாளைக்கோ பசங்க பிறக்க போறாங்க, அவங்க கூட உங்களை பார்த்து இப்படியே செய்வாங்க. என்ன சும்மா இந்த நாலு நாளுக்கு பேச்சு அதிகமாகுது? சா, ஒரு ஃபுல் பாட்டிலுக்காக மொத்தமா வைன் ஷாப்பே வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு நாள் சுகத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கினேன், வாழ்க்கையே கெடுத்துக்கினேன். என் மூளை சாப்பிடாம போய் சாப்பாடு ஏற்றுவேன் அப்போ அப்படின்னு மனைவி கிளியை திட்டி அனுப்பிடும். பாவம் கிளி ஆகாரம் கொண்டு வரத்துக்கு வெளியே போகும். கணவன் கிளி சாரையும் குடிச்சிட்டு முன்ன வெடிச்சுன்னு எருமாள் மாதிரி தூங்கி நிற்கும். அப்படியே பறந்து போய் நின்ற கிளிக்கு காகம் ஒன்று தெரியும். என்ன வேதனையா இருக்க, கல்யாணம் ஆன முதல் என் கணவன் வீட்டில் இருக்கிற எல்லா சாமான் வித்துட்டு குடிச்சிட்டான். இன்னைக்கோ நாளைக்கோ வீடு கூட விற்க மாதிரி இருக்கிறான். அதான பேர் உன்னை கூட விற்பான், அதில் ஆச்சரியப்படத்துக்கு ஒன்றும் இல்லை. இந்த குடிகாரனுக்கு தாய் ஏதோ பெள்ளி ஏதோ கூட தெரியாமல் இருக்கு. குடிச்சப்போ நான் போட்டோம், சாப்பாடாவது கொண்டு வரணும் இல்லை, அது கூட நானே கொண்டு வரணும். நீ ஒன்றும் வேதனை படாத, எனக்கும் கல்யாணம் ஆன புதுசில் இப்படியே இருந்தது. இப்போ உனக்கு ஒரு ஐடியா தரேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு காகம் சொல்லி கொடுக்கும். நீ சொன்ன மாதிரியே நடந்தா இந்த ஜென்மத்துக்கு அதே போதும் அப்படின்னு மனைவி கிளி சாப்பாடு கொண்டு போய் வீடு சேரும். சாப்பாடுங்க இல்ல கிடைக்கலையா? கிடைச்சது, ஆனா நானே சாப்பிட்டேன். இதுக்கு ஆச்சரியப்படாத, இத்தனை நாள் என் அப்பாவித்தனத்தை பார்த்து என் கூட விளாடினேன், இனிமே உன் ஆட்டம் நடக்காது. முட்டை எடுத்துன்னு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், இனிமே திரும்ப கூட வரமாட்டேன். நீ போறது என்ன, நானே தொடுத்துடுறேன். இன்னொரு நிமிஷம் இங்கே இருந்தா முட்டை நசுக்கி உடைச்சி போட்டுருவேன். உடனே மனைவி கிளி முட்டைகளை எடுத்துன்னு அங்கேருந்து போயிடும். மனைவி கிளி போயிட்ட பிறகு கணவன் கிளிக்கு சாப்பாடு கொண்டு வர யாரும் இல்லாததுனால் பட்டினியாகவே இருக்கும். கடைசியாக தாங்க முடியாமல் சாப்பாட்டுக்கு வெளியே போகும். தேடி தேடி கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும். எப்படியோ சாப்பாடு கிடைச்சிது, இவ்வளோ கொஞ்சம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டம். என் மனைவி இப்ப வெறியும் கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் அவன் சாப்பிடாம எனக்கே வச்சிடும். குடிச்ச போதையில கண்ணு மூடின்னு போய் தன் கஷ்டத்தை அன்பு பார்க்காம போயிட்டேன். இப்பவே போய் அவ கால் மேல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் அப்படின்னு கிளம்பி நேரம் மனைவி கிளிக்கிட்ட போகும்.
மனைவி கிளி காகத்தோட கூண்டுக்குள்ள தங்கி நிற்கும். வந்துட்டீங்களா, நீங்க மாறி எப்ப வருவீங்களான்னு காத்துன்னு இருக்கேன். வந்துட்டேன்ல, ரொம்ப தேங்க்ஸ் காகம், என் மனைவிய உன் கூண்டுக்குள்ள வைத்ததுக்கு. எனக்கு அவ ஒன்றும் பாரம் கிடையாது, ஆனா இன்னொரு வாட்டி இப்படி நடக்காத பாத்துக்கோ. செத்தாலும் நடக்காது அப்படின்னு கணவன் கிளி மனைவி கிளியை கூட்டிட்டு வீட்டுக்கு போகும். அந்த நாளிலிருந்து அந்த ரெண்டு கிளிகளும் ஒத்துமையா இருப்பாங்க.